கைஸ் வெல்கம் டு அயல் நாட்டு சமையல். இன்னைக்கு நான் டார்பன் ஸ்பிரிங்ஸ் அப்படின்ற ஒரு கிரீக் டவுனுக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியிலேயே ஃப்ரெட் ஹார்வர்ட் பார்க் அப்படின்ற ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் இப்போ நான் வந்திருக்கேன். இந்த பார்க் வந்து நல்ல பெரிய இடமா இருக்குது. 155 ஏக்கரில் வந்து இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடிலாம் லேக் எல்லாம் இருக்குது. ஃபேமிலியாக வந்து ஒரு 4-5 பேர் அப்படி வந்தோம்னா நல்லா ஜாலியாக ஒரு 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஃப்ரண்ட்டில் எதுவும் பெருசாக இல்லை, மெயின் அட்ராக்ஷனே வந்து உள்ளுக்குள்ளே தான். அதனால தான் கார் எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பீச் இருக்கும். இன்றைக்கி நான் அது கூட ஃபுல்லாக போக போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு வந்து டைம் ஆயிரும். நம்ம அதனால இங்கே ஃப்ரண்ட்லேயே நான் வந்து காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வாட்டர்ஸ் தான். டாம்பாலேருந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வாட்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நடுவில் ரோடு, ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ரோட்டை விட்டு இறங்கினாலே தண்ணி வந்துடும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிலு சிலுன்னு காற்றெல்லாம் அடிக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து இங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம டார்பன் ஸ்பிரிங்ஸ் போகலாம். நான் இப்போ டார்பன் ஸ்பிரிங்ஸ் வந்துட்டேன். நான் சொன்ன கிரீக் டவுன் வந்து இதுதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டிலேருந்து பீப்புள் இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வழி வழியாக இங்கேயே செட்டில் ஆனதுனால இந்த டவுனை வந்து கிரீக் டவுன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டவுனு. எப்போல்லாம் நினைக்கிறோமோ நாங்கள் இங்கே கிளம்பி வந்துடுவோம். ஒரு மத்தியானம் போல் வந்தோன்னா நல்லா இங்கே ரோட்டில் இருந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கடையெல்லாம் இருக்குது. நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும். அங்கே ஒரு போட் வாக் மாதிரி போகலாம், இல்லை போட்டில் கூட ரைட் போகலாம். இங்கே இருக்கிற பீப்புள் எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நம்மக்கிட்டே போட் இருந்ததுன்னா போட்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே ஒருமா டாக் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் அதுலேயே கிளம்பிடலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம ரெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த குடிசை மாதிரி இருக்கிறதும் போட்டு தான் அது. ஒரு 4-5 பேர் வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி முன்னே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 1 டேக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. இல்லை இதில் இந்த மாதிரி போட்டு கூட நம்ம ஃபேன்சியாக வேணாலும் ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடமே ரொம்ப லைவ்லியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஹோட்டல்லையுமே வந்து தான் லைவ் மியூசிக் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். நல்லா ஆக்டிவாக இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். டார்பன் ஸ்பிரிங்ஸை வந்து ஸ்பாஞ்ச் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற டைவர்ஸ் வந்து நடுக்கடலுக்கு போய் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நேச்சுரலாகவே வந்து இங்கே ஸ்பாஞ்ச் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இந்த போட்டில் தான் வந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா போட்டையும் வச்சு நம்ம வந்து ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்குன்னு இது ஸ்பெஷலைஸ்டாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு விதமாக ப்ராசஸ் பண்ணி அதை நிறையா யூட்டிலிட்டிக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ராசஸ் பண்ணி அது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த ஸ்பாஞ்சராமா அப்படின்ற இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அதுக்கு நம்ம போனோன்னா வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ நீங்கள் நிற்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து இந்த டைவர்ஸ் வந்து தலையில் ஹெல்மெட் மாதிரி போட்டு போவாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் போட்டுட்டு தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கடல்லேருந்து எடுக்கிற ஸ்பாஞ்ச் வந்து இது தான். ஒரு ஒரு சைஸ் வரியாக வந்து இங்கே பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து $698 இருக்குது. நிறைய இது யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஆன்டிபேக்டீரியல் இதை ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா எதுவுமே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஆன்டிபேக்டீரியல் கெமிக்கல் திங்கும் ஆட் பண்ண வேணாம். நேச்சுரலாகவே வந்து அந்த ஆன்டிபேக்டீரியல் இதில் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி கார் வாஷிங்க்கு இல்லை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இல்லைன்னா வந்து ஃபேஸுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணுறது அந்த நிறைய யூட்டிலிட்டிக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து இங்கே இருக்கிறதும் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து ஒரு ஒரு யூட்டிலிட்டிக்காக இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இது லூஃபா அப்படின்வாங்க. அதே ஸ்பாஞ்சை வந்து வேறு விதமாக ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷ் மாதிரி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வந்து பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுற்றியாச்சு, அடுத்தது நம்ம சாப்பிட போகலாம். இங்கே டிமித்ரிஸ் அப்படின்ற ஹோட்டல் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து க்ரீக் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே நீங்கள் போனாலும் க்ரீக் ஃபுட் தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது மைக்கோனஸ் ஹோட்டல், அதுவும் க்ரீக் ரெஸ்டாரண்ட் தான், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ போக போகிறது டிமித்ரிஸ். இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு, நேமும் நான் கொடுத்துட்டேன். 45 minutes ஆகுன்ருக்காங்க வெயிட் டைமு, பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறாங்களான்னு. அது வரைக்கும் வந்து சும்மா இன்டீரியர் எல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். கிரீஸில் இருக்கிற பில்டிங்ஸை வந்து இது மாதிரி வால் ஹேங்கிங்காக போட்டிருக்காங்க. இப்போ வந்தாச்சு, இது உள்ளுக்குள்ளே வந்து இப்போ வந்துட்டோம். ஏன்னா 45 minutes சொன்னாங்க, கடைசியில் 2 minutes கொடுத்துட்டாங்க. நாங்கள் அவுட்டோரில் வந்து கேட்டிருப்போம், உள்ளுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்லாம். அவுட்டோரில் உட்காந்து சாப்பிடும்போது இது அழகாக பாருங்க, தண்ணி பக்கத்துலேயே டேபிள் சேர் போட்டு கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்கும் இது. ஸோ இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன மாதிரி வந்தப்போ வந்து ஹோல் ஃபிஷ் ஆஃப் தி டே அப்படின்ற மெனு அதை ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். அதாவது முழு ஃபிஷ்ஷை வந்து அப்படியே பொறிச்சு கொடுப்பாங்க, செம்மையாக இருந்தது. இந்த வாட்டி வந்து அது இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். ஃபுட்டு இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, பட் ஃபுட்டு வர வரைக்கும் சும்மா இந்த ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெட்டோட சேர்த்து ஆலிவ் ஆயிலில் வந்து கொஞ்சம் சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை டிப் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃபுட்டு வர வரைக்கும் இதை வச்சு தான் அப்படியே ஒப்பித்தணும். இப்போ கிராப் கேக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்பட்டேசருக்காக. இது பார்க்குறதுக்கு என்னமோ கருகி போன மாதிரி இருக்குது, ஆனால் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து டிப்பில் இது மாதிரி இது பண்ணி சாப்பிட்ணும். என்னோடய ஆண்ட்ரையோடு சேர்த்து சாலட் வந்திருக்கு. இந்த சாலட்டில் ஃபீட்டா சீஸு, பீட்ரூட்டு, ஆனியன், பெப்பர்ஸ், கொண்டக்கடலை, தக்காளி, லெச்சர்ஸு, அதுக்கப்புறம் கலமட்டா ஆலிவ்ஸு, பொட்டேட்டோ, ஹம்மஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து குரூப்பர் ஃபில்லட் வாங்கியிருக்காரு, மீன் தான் அது, நான் வந்து மாகி மாகி. முழு ஃபிஷ் இல்லை அப்படின்றதுனால இப்படி வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்கிற ஃபிஷ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நமக்கு வந்து முழு ஃபிஷ் கிடைக்குதான்றது. நல்லா இப்போ சாப்பிட்டாச்சு, இதுக்கு அடுத்தது போய் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்குள்ளே போக போகிறோம். இங்கே நிறைய கிஃப்ட் ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ளே தான் இதோ போக போகிறேன். இங்கே இருக்கிற ஷாப்ஸில் வந்து இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வீடை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இந்த சீ ரிலேட்டடாக நிறையா விஷயம் இருக்கும். இந்த சீ ஹார்ஸு அந்த மாதிரி வால் ஹேங்கிங் நிறையா இருக்கும். அப்புறம் பொம்மைங்க நிறையா இருக்கும், இந்த ஃப்ளமிங்கோ மாதிரி பறவை பொம்மை, அதுக்கப்புறம் உட்பெக்கர் அந்த மாதிரி. இந்த யாட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அதை வாங்கணும்னு, ஆனால் வீட்டில் இடம் இல்லாததுனால வாங்கலை. சங்குலாம் கூட வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது உண்மையாகவே நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஹேண்ட்மேடு அப்படின்றதுனால. ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருக்கும், அது நம்ம பார்த்து வந்து வாங்கணும். இது வந்து இப்போ பிளாக் மூர் சங்கு, இது வந்து மொத்தம் $5.99, அரௌண்ட் $6 கிட்ட இருக்குது.
எடுக்கவே இல்லை. ஈவினிங் ஆச்சுன்னா இங்கே ரொம்ப லைவாக இருக்கும். நம்ம அப்படியே நடந்து போனோம்னா மியூசிக்லாம் அங்கங்கே வாசிப்பாங்க. ஸோ இன்னொரு ஒரு கடையில் வந்து ஃப்ரண்ட்லேயே அந்த கார்டனிங்காக வச்சுருந்தாங்க. கார்டன் இருந்தது இல்லை லான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொம்மைலாம் செட் பண்ணி அழகாக வந்து வைக்கலாம் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இதுவும் வந்து இங்கே நிறைய ஹேண்ட்மேட் சோப் வச்சுருப்பாங்க, அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வாங்குவாங்க, பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டார்பன் ஸ்பிரிங்ஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் கிடையாது. மணி 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கு வந்து இப்படி தான் வந்து இன்னும் வெளிச்சமாகவே இருக்கும் டெம்பாவில். டேலைட் சேவிங்கிறதுனால எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய டேயில் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பார்ட் வந்து இதோட முடியல, இது அடுத்த ஒரு பார்ட் இருக்குது. அதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள், போட் ரைடு, இன்னும் நிறையா விஷயங்கள் நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.